சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக நன்மையை தர இருக்கின்றது. கடந்த 2 வருஷங்களாலேயே நீங்க அதிகமாக உழைச்சிருப்பீங்க, அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா அதற்கு உரிய பலன்களை உங்களால பெற்றிருக்க முடியாது. நிறைய ஒர்க் பண்ண சாமி, நல்லா கடினமா உழைச்ச சாமி. ஏன்னா எனக்கு வந்து பேர் ரெகனைஸ் கிடைக்கல, ஆத்தரைசேஷன் கிடைக்கல, என் கம்பெனியில என்ன ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, என் பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு போஸ்டிங் வரல, எனக்கு வந்து ப்ரமோஷன் வரல. இந்த மாதிரி உங்களை உழைப்பை அதிகமாக போட்டு பலனையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வருடம் இந்த இப்ப நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஸோ இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சியாக அமைகிறது. இந்த 2 வருஷம் மீனராசிக்கு சிறப்பானதாக இருக்கும், நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெற இருக்கின்ற இந்த சனி பயிற்சி மிக சிறப்பான முறையிலே எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் தந்தையாக சிவபெருமானையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியை நித்த நித்தம் பூஜை செய்யக்கூடிய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மல்லடிகம் பணிந்தேத்தி இந்த விழாவை தொடங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். மீன ராசி அன்பர்களே,
வாழ்க்கையில் வெற்றி பெற திருமணம் நடைபெற சங்கடங்கள் எல்லாம் தீர வேண்டுமா? உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தில் ஹோமம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது தனுசு ராசி என்பவர்கள் மற்றும் மீன ராசி என்பவர்கள் வேலை இல்லாம இருக்கிறது, வேலை இல்லாமை, வறுமை, குடும்பத்துல பண கஷ்டம், அதே போல உறவு முறைகள் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், மாமனார் மாமியார், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, நாத்தனார் மாமியார், இப்படி எதுவும் வச்சுக்கலாம், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது. அதே போல தொழில இருந்து வரக்கூடிய அந்தஸ்து இமேஜ் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி. அதே போல பதவி பட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், பதவி பட்டம், இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பவர்கள், மீன ராசி என்பவர்கள் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்க. குருவே குரும் காஞ்சனசன்னிபம் புத்தி பௌதம் திருலோகேஷம் தன்னமாமிம் பிரஹஸ்பதிம் ருஷபத்வஜாஜ வித்மஹே கிருணி அஸ்தாஜ தீமகே தன்னோ பிரஹஸ்பதிம் பிரசோதயாத். சொல்லுங்கம்மா. குருவே நம, பிரஹஸ்பதயே நம. ஏன்னா குருதான் ரொம்ப ஆதாரமானவர், வேலைக்கு போய் வருமானம் வந்தாதான் குடும்பம் நடக்கும். சரியா, அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், சின்ன வியாபாரம் தள்ளுவண்டி வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், வருமானம் வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், வருமானம் குறைஞ்சா சண்டை சச்சரவு அதிகரிக்கும். அப்போது குருவை நிச்சயமாக பிடிக்கணும். பெரும் பணம்னு சொன்னால் குரு தான், அதனால் குருவை வேண்டிக்கும். குருவே நம, தட்சணாமூர்த்தயே நம, சிவஸ்வரூபாய நம, பிரகஸ்பதயே நம, அதிபதயே பிரஜாபதயே நம, பிரம்மணே நம, தாராதேவி சகித குருவே நம. Thank you.
சமுத்ரா ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.